மின்சார கட்டணத்தை உயர்த்த போவதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மனு செய்திருக்கிறது. ஒழுங்குமுறை ஆணையம் கருத்துக்களை கேட்ட பிறகு அவர்கள் கட்டணத்தை உயர்த்துவதற்கான திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே மக்கள் கடுமையான நெருக்கடியில் சூழ்நிலையில் வேலையின்மை, வருமான இழப்பு, கொரோனா போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் தமிழக அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்காக இருக்கிற அறிவிப்பு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர்களை சந்தித்து இந்த மின்சார கட்டண உயர்வை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். ஆனாலும் மின்சார வாரியம் தொடர்ந்து அதற்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் அதிகமான உற்பத்தி செய்வதற்கு மின்சார வாரியம் திட்டமிடாத காரணத்தினால் நமக்கு தேவையான மின்சாரத்திலே சரிபாதிக்கும் மேற்பட்ட மின்சாரத்தை தனியார் நிறுவனங்களிடத்திலிருந்து நாம் வாங்குவது என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். மிக அதிகப்படியான ஒப்பந்தம் போட்டிருக்கிற காரணத்தினால் மின்சார வாரியத்துக்கு ஏற்படுகிற சுமையை இன்றைக்கு மக்கள் தலையிலே சுமத்துவது என்று மின்சார வாரியம் முடிவு செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 1 ரூபாய் 50 பைசாவுக்கு ஒரு யூனிட் மின்சார ஒப்பந்தம் போட்டிருக்கிற சூழ்நிலையில் அதை 3 ரூபாய் 58 பைசாவுக்கு உயர்த்தி ஒப்பந்தம் போட வேண்டும் என்றும், 3 ரூபாய் 50 பைசாவுக்கு போட்டிருக்கிற ஒப்பந்தத்தை 6 ரூபாய் 88 பைசாவுக்கு ஒப்பந்தம் போட வேண்டும் என்றும் மத்திய அரசாங்கம் தமிழக அரசுக்கு தாக்கீடு அனுப்பியிருக்கிறது. நாம் தனியார்கிட்ட வாங்குகிற மின்சாரத்தை ஒப்பந்தம் போடுவதை மத்திய அரசாங்கம் 3 மடங்கு உயர்த்தி ஒப்பந்தம் போட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது எதற்காக? மின்சார வாரியம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுடைய கொள்ளை லாபத்துக்கு 3 மடங்கு மின்சார ஒப்பந்தத்தை அதிகரிக்க வேண்டும் என்று தமிழக மக்களை வஞ்சிக்கிற செயல் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே தமிழக அரசு தனியாரிடம் போட்டிருக்கிற அந்த மின்சார ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏற்கனவே ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல அரசுகள் அந்த ஒப்பந்தங்கள் பழைய ஒப்பந்தங்களை ரத்து செய்து குறைந்த விலையிலே இன்றைக்கு புதிய ஒப்பந்தங்களை ஏற்பாடு செய்திருப்ப அடிப்படையில் நமக்கு ஏற்படுகிற இழப்பு மிகப்பெரிய அளவுக்கு குறைக்க முடியும். ஆகவே மின்சார வாரியமும் தமிழக அரசும் மின்சார வாரியத்துக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை எப்படி தவிர்ப்பது, செலவுகளை எப்படி குறைப்பது என்பதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் எடுத்த எடுப்பிலேயே 1 பங்கு 2 மடங்கு 3 மடங்கு மின்சார கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவிப்பது மக்கள் தலையிலே சுமையை ஏற்றுவதாக அமையும். எனவே தமிழக அரசும் மின்சார வாரியமும் தாங்கள் அறிவித்திருக்கிற அந்த மின் கட்டண உயர்வை வாபஸ் வாங்க வேண்டும் என்றும், மின்சார கட்டணத்தை உயர்த்தாமல் நிர்வாக செலவுகளை குறைத்து நஷ்டத்தை ஈடு செய்வதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும். மின்சார வாரியத்துக்கு மக்களுக்கு சலுகை கொடுப்பதனாலே மின்சார வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டால் அதை ஈடு செய்வதற்கு அதிகமான மானிய தொகையை மின்சார வாரியத்திற்கு தமிழக அரசு வழங்குவதன் மூலமாக இந்த மின்சார கட்டண உயர்வை ரத்து செய்ய முடியும். மின்சாரத்தை கட்டணத்தை உயர்த்தாமலேயே இதையெல்லாம் சரி செய்ய முடியும். ஆகவே அரசு இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு பெருந்தர்கள் முறையீடு என்கிற அடிப்படையிலே நாங்கள் அரசாங்கத்திற்கு முறையீடு செய்கிறோம், மின்வாரியத்தை முறையீடு செய்கிறோம், ஒழுங்குமுறை ஆணையத்திடம் நாங்கள் முறையீடு செய்ய இருக்கிறோம். அதையும் மீறி மின்கட்டண உயர்வு ஏற்பட்டால் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை தமிழக அரசுடைய கவனத்திற்கு இந்த நேரத்தில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். மின்சார திருத்த சட்டம் என்பது மிக மோசமான சட்டம். அநேகமாக இனிமே இந்தியாவில் மின்சார வாரியங்களே இருக்காது. எல்லா மின்சார வாரியத்தையும் ஒழித்து கட்டிவிட்டு தனியார் கம்பெனிகள், தனியார் நிறுவனங்கள் கையில் மொத்தமாக கொடுக்கிற ஏற்பாடு தான் அந்த மின்சார திருத்த சட்டம் என்கிற அந்த சட்டம். அதை தமிழக அரசு ஏற்கனவே கண்டித்து குரல் கொடுத்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து 2012 இருந்தே இதை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.